Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அதுக்கான நிலவரம் இல்லை கலவரங்கள் நடந்தது, அந்த கலவரத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோபிநாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ரிட்டைல் ட்ரேடர். காலையில் நம்ம லைவில் இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டை படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு 15-16 நிமிஷம் மட்டும் வந்து லைவில் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பெருசாக மூமெண்ட் இல்லை, ஸோ இன்றைக்கி ஒன்றும் இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் வந்து லைவை முடிச்சிருந்தேன். ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு 15 இருக்கும் வச்சுக்கோங்களேன், 11:30 இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து லைவை முடிச்சுட்டு ஸோ நான் அடுத்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா 12:15 இந்த மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சிக்னல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியை 12:30-12:35 நம்ம வந்து பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மணி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் 1 மணிக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ டைம் பார்த்திங்கனாலும் தெரியும், 12:59. ஸோ இது 1 மணி தான் கரெக்டாக. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ரெஜிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு இருந்ததை விட இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருந்தது. ஸோ அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அங்கேருந்து எவ்வளோ ஹைட்னு பார்த்துக்கோங்க, 17,972. நான் போகும்போது, நான் லைவ் முடிக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா 18,000 கிட்டே போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 18,000 ஒரு 30 பாயிண்ட் மட்டும் கம்மின்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஹெவியான ஃபால். ஸோ நான் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கேன், இதை நீங்கள் 1 மினிட்டில் பார்த்தாலும் இன்னும் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அது எங்கே போய் நின்றுச்சுன்னா 17,360 அப்படின்ற லைனில் அங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அங்கே தான் போய் நின்றுச்சு. மொத்த ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் பண்ணோன்னா மொத்தமாக 618 புள்ளிகள்னு வச்சுக்கோங்க. 618 புள்ளிகள் நிஃப்டி வந்து ஹெவியான ஃபால்னு தான் சொல்லணும், அவ்வளோ பெரிய ஃபால் இருந்துச்சு. நான் கூட ஒரு 17,560, 17,480 இதெல்லாம் சப்போர்ட் இருக்கவே சரி இங்கேருந்து திரும்புவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் திரும்பலை. ஆனால் கடைசி ஒரு 2 கேண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கேண்டில் தெரியுதுங்களா, ஸோ இந்த 2 கேண்டலில் செம்மையான பாசிட்டிவாக போயிட்டு அகைன் நாங்கள் டவுன் ட்ரெண்டு தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரிவர்ஸில் காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இது இன்னமும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 56 புள்ளிகள் டவுனில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி 155 புள்ளிகள் டவுனு, 40,499 முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கலவரம்னு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 28% வந்து அதானி என்டர்பிரைசஸ் டவுன் ஆயிருக்கு. எப்பயுமே நீங்கள் பார்க்குறது 20% தான் ஃப்ரீஸ் கொடுப்பாங்க, இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் அவங்க ஃப்ரீஸை இன்க்ரீஸ் பண்ணி 28% வந்து ஃப்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே பெரிய டவுன் தான் சொல்லணும், 28% அதானி என்டர்பிரைசஸ் டவுன் ஆயிருக்கு. அதானி போர்ட் ஒரு 19%, 25% கிட்ட டவுன், திரும்பவும் வந்து பாசிட்டிவாக போயிருக்காங்க. ஸோ இது எப்படி முடியுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அம்புஜா சிமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 20% ஃப்ரீஸில் இருந்து இப்போ 16.72% வந்து வந்திருக்கு, பட் இது வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் HDFC லைஃப் வந்து 10.91%. இதில் முக்கியமான விஷயம் HDFC லைஃபுக்கு பையிங் ப்ரைஸ் கிட்ட வந்துட்டாங்க. அதே போல் அதானி என்டர்பிரைசஸும் நம்மளோட டார்கெட் ஹிட்டு தெரியுதுங்களா, 2424. அதானி போர்ட்டும் நம்மளோட டார்கெட் ஹிட்டு, அம்புஜா சிமெண்ட்ஸும் நம்மளோட டார்கெட் ஹிட்டு தெரியுதுங்களா. ஸோ எல்லா லைனும் டச் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பையிங் ப்ரைஸுக்கு வந்திருக்கு அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ஆனால் இப்போவே வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னமும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இதை விடவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நல்ல ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ஸ்டாக்ஸ்லலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வெறும் F&O ஸ்டாக்ஸ் மட்டுமே சரிங்களா. அதுலேயே வந்து இந்த Top 3 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 500 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இந்த 3 ஸ்டாக்ஸ் தான், அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்டு, அம்புஜா சிமெண்ட்ஸ், இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் அதிகப்படியான டவுனான ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு அதுவுமே அது இதுக்கு தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா GICRE ஒரு 12.41% வந்து டவுன் ஆயிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே ஏறியிருக்காங்க. பட் இது இன்னமும் அடுத்தது டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 130 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ICICI ப்ரூடென்ஷியல் ஆல்ரெடி செம்மையாக டவுனில் இருந்தாங்க,
இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் 430 அப்படின்ற சப்போர்ட் லெவலை உடச்சதுனால அடுத்த சப்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஓவரால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36 அப்படின்றத எதிர்பார்க்கலாம், இல்லை 250 அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏடிஜிஎல் அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 50% மேலே நம்ம இன்னும் மெஷர் பண்ணல, 52.6% வச்சுக்கோங்க, 4000 ரூபாயில் இருந்தது 2000 ரூபாய்க்கு கீழே போயிருக்கு. அப்போ பாதிக்கு பாதி விலையில் கிடைக்குது. இதுதான் இதோட கடைசி டிஸ்கவுண்டட் ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த சப்போர்ட்டை உடச்சி தான் நின்றுருக்காங்க இன்றைக்கி. அப்போ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது? 1500, அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 1300, அதுக்கு அடுத்தது 1000. ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏடிஜிஎல்ல. ஸோ பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பட்ஜெட் டேயில் அனௌன்ஸ் பண்ண சில ப்ரியாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, 7 ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 7 ப்ரியாரிட்டிஸில் நமக்கு முக்கியமாக நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெனிஃபிட் அடையும் ஃப்யூச்சர்லையாச்சு இல்லை இன்றைக்கி நடந்துச்சா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூரிசம் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ டூரிசம் ஸ்டாக்ஸில் அதுவும் குறிப்பாக வந்து ஹோட்டல்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஏற்றம் கொடுத்துருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்கும்போது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் 8.54 வந்து இந்தியன் ஹோட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இஐஹெச் ஹோட்டல் அந்த மாதிரி வந்து இஐஹெச்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஐடிசி இன்றைக்கி ஒரு பயங்கரமான மூமெண்ட்டு, இங்கேருந்து டக்குன்னு கீழே வந்துச்சு டக்குன்னு மேலே போயிருக்கு. ஸோ பார்க்கவே வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. 329 நம்மளோட என்ட்ரி வந்து 330 என்ட்ரி, டார்கெட்டு 360-370 கொடுத்துருந்தோம். ஒரே நாள் அந்த ஒரு கேண்டில் வந்து கீழே இறங்கி திரும்ப இறந்ததுலேயே ஒரு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னும்போது பெரிய விஷயம் ஐடிசிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹோட்டல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் இன்றைக்கி பெனிஃபிட் அடையாத ஸ்டாக் எது எதுனா ரயில்வே சைடில் இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசி, இருக்கான், ஐஆர்எஃப்சி, ஆர்பிஎன்எல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடையலை, ஆனால் ஃப்யூச்சரில் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டூரிசமில் அந்த ஸ்டாக்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகும், ஏன்னா ரயில்வேஸ் டூரிசமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான பேக்கேஜிங் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஐஆர்சிடிசி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசிக்கு நல்ல விஷயமாக இருக்கும், பட் இன்றைக்கி இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பேசுகிறது க்ரீன் க்ரோத்து. ஸோ இது வந்து க்ரீன் எனர்ஜி சைடு வருமா இல்லை அக்ரி சைடு வருமானு பார்த்தீங்கன்னா அக்ரியில் தான் மேஜராக வருது. ஸோ அவங்க பேசின முக்கால்வாசி டாபிக் வந்து அக்ரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போது அக்ரி பேஸ்டு ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் வந்து விவசாயத்தை சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கோ, ஸோ அது எல்லாமே இந்த ஃபெர்டிலைசர்ஸு, அதே போல் பெஸ்டிசைட்ஸு, இந்த அதுக்கப்புறம் வந்து அக்ரிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி அதாவது விளைய வச்சு அதை வந்து சேல் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ்க்கெலாம் பெனிஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பேசியிருந்தாங்க, செல்ஃபோன்ஸ்க்கும் டிவிஸ்க்கும் அதாவது மொபைல் அண்ட் டிவிஸ்க்கான டேக்ஸை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4.66% வந்து ஏறி இருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் க்ரோத் அப்படின்றதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவி அதெல்லாமே வரும், சோலார் பேனல்ஸ் அதெல்லாம். ஸோ ஈவினாலே வந்து அமரராஜா பேட்டரிஸ் முக்கியமாக இருக்கும். ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்து நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் இன்னமும் நிறைய ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அக்ரி லோன்ஸ்லாம் நிறைய வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அந்த மாதிரியான பேங்க்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது சின்ன சின்ன ஃபினான்ஷியல் என்பிஎஃப்சிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பெனிஃபிட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அவங்க டீட்டெயில்டாக பேசும்போது வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் நம்ம இந்த பட்ஜெட் நியூஸை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணவும் கூடாது, பட்ஜெட் நியூஸை தள்ளி வச்சுட்டு மற்ற ஸ்டாக்ஸில் போய்ட்டு இறங்குற ஸ்டாக்ஸில் போய் வாங்கவும் கூடாது. ஒரு செட்டில்மெண்ட் நடக்கட்டும், ஸோ மார்க்கெட்டே அப்படி சைலண்ட்டாக முடிஞ்சதுக்கு ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 நாளைக்கு நீடிக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது அப்படியே முடியணும் அப்படின்னா ஒரு 1 வீக், இந்த வீக் முடிஞ்சு அடுத்த வீக்கிலேருந்து வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இல்லை ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்க இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் புதுசாக ட்ரேடு புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் இன்றைக்கி யாருக்காவது போர்ட்ஃபோலியோவில் ரெட்டாக மாறி இருக்குது, எனக்கு வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நார்மலான டே இல்லை, அதனால தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் டே சரிங்களா. நார்மலான டேயில் ப்ராஃபிட்டில் இருக்கா அவங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்றது மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸம்ஷனான டேஸ்லலாம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த ஸ்டாக் இந்த விலையில் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே ஸ்டாக்கை திரும்பவும் ஆவரேஜ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, இது சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன் தான். ட்ரேடர்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரெண்டு சைடு போயிடுங்க,
ட்ரெண்டு எப்படி இருக்கோ அது சைடு போங்க. இப்போது காலையிலேருந்து ஏறுது, சாயந்தரத்துக்கு அப்புறம் இறங்குதுன்னா நீங்கள் காலையிலேருந்து பையிங் ட்ரேடில் இருக்கணும், சாயந்தரத்துக்கு அப்புறம் செல் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து அதானிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிடுச்சு, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட ஆப்க்கான லிங்க், கோர்ஸ்க்கான லிங்க், டெலகிராம் சேனலுக்கான லிங்க், அதர் சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.